வணக்கம். கரோனா வைரஸ் படிப்படியா எல்லா நாடும் எப்படி பரவி இதனால எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், செய்திகள்லையும் சோசியல் மீடியாலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள இந்த நோய் வந்திருக்கு, இதை கண்டிப்பா நம்ம தடுத்து நிறுத்தணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. இது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சோசியல் டிஸ்டன்ஸ், சோசியலைசிங்க அவாய்ட் பண்ணுங்க, வீட்டிலே இருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, போன்ல எவ்வளவு வேணாலும் பேசுங்க, ஆனா சோசியலைசிங் அவாய்ட் பண்ணுங்க, மீட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இதை பண்றதுனாலேயே இந்த நோயை நம்ம எல்லாம் சேர்ந்து அழிக்க முடியும். ஒரு யுனைடடா ஹோல் நேஷன் நம்ம இது ஒரு ஸ்டாண்டா எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சொன்ன விதமா நல்ல ஜனதா கர்ஃபியூவும் சரி, வீட்டு விட்டு வெளியே அனாவசியமா வெளியே வர்றதும் சரி, தேவையில்லாத மீட்டிங்ஸ் தேவையில்லாமே சோசியலைசிங் பண்றது அவாய்ட் பண்ணாலே போதும், நம்ம இந்த நோயை முழுமையாக அழிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, டிராவல் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டிலே இருங்க. இது ஒரு நல்ல டைம் டு பி ஸ்பெண்ட் குட் டைம் வித் ஃபேமிலி. வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, கிளீனாக இருங்க, நீட்டாக இருங்க, அடிக்கடிக்கு கையை சோப்பு வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க, தும்மல் வரும்போது இந்த மாதிரி கை வச்சு மறைச்சு பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ், லெட்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் கில் கரோனா.